இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 1 முதல் 8 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் 3 வகையான மக்களை நாம் சந்திக்கிறோம். முதலாவது வகை யார் என்று பார்ப்போமே ஆனால், முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி இயேசு கிறிஸ்துவிடத்திலே சுமந்து வருகிறார்கள். பிறருடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால், முடங்கி போனவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், அவர்களை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருவதை தவிர வேறு வழியில்லை. யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வரப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் மலரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு நபரை கொண்டு வருவதற்கு யார் யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறார்களோ அவர்கள் இந்த முதலாவது வகையை சார்ந்தவர்கள். திருவிவிலியம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு ஒரு கூட்டம் மக்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு சிலர் தான் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் தான் இந்த மேன்மையான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த முடக்குவாதமுற்றவரை எங்கு கொண்டு வர வேண்டுமோ அங்கு கொண்டு வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் வேதனையில் இருப்பவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை, உடல்நலம் குன்றியவர்களை, மனநிலை குழம்பியவர்களை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு செல்லுகிறோமா அல்லது வேறு யாரிடமாவது அழைத்து செல்லுகிறோமா என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்ப்போம். அது மட்டுமல்லாமல், இந்த காரியத்தை செய்வதற்காக அவர்கள் எடுக்கிற சிரமத்தை ஆண்டவர் தெளிவாக நமக்கு விளங்குகிறார். அவர்கள் கட்டிலில் கிடத்தி அவரை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல, இது ஒரு சிரமம் எடுக்கிற காரியம். தமிழிலே ஒரு கூற்று உண்டு, சிரமம் இல்லையில் சிங்காசனம் இல்லை என்று சொல்லி. ஆங்கிலத்தில் இதைத்தான் நாம் இஃப் தர் இஸ் நோ கிராஸ் தர் இஸ் நோ கிரவுன் என்று நாம் கூறுவதுண்டு. ஆகவே பிரியமானவர்களே, இந்த முதலாவது கூட்டத்தினர் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக சிரமம் எடுக்கிறவர்கள். இன்றைக்கு நாம் இந்த கூட்டத்தினரோடு இருக்கிறோமா, இந்த கூட்டத்தில் நாம் அங்கம் வகிக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதான கூட்டம் யார் என்று பார்க்கிற பொழுது, 3வது வசனத்திலே இவன் கடவுளை பழிக்கிறான் என்று சொல்லி குறை கூறுகிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். மறைநூல் அறிஞர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த மறைநூல் அறிஞர்களின் மனநிலை கொண்ட மக்கள் இன்றைக்கு நம்மத்தியிலும் நிச்சயம் உண்டு. மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கிற பொழுது அதை நினைத்து மகிழ்ச்சியடைய முடியாமல், அதை நினைத்து ஆச்சரியப்பட முடியாமல், அதை நினைத்து செய்தவர்களை பாராட்ட முடியாமல் குறை கூறுகிற ஒரு கூட்டம் உண்டு. இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ததை பொறுத்து கொள்ள முடியாமல், இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை கண்டு பொறாமை அடைகின்றவர்களாய்,
தங்களுடைய உள்ள குமுறலை வெளிப்படுத்துகிற ஒரு கூட்டம் இது. இன்றைக்கும் நல்லதை நாம் செய்கிற பொழுது, மற்றவருடைய வாழ்க்கையில் நன்மையை செய்ய நாம் முயற்சி செய்கிற பொழுது, ஏராளமான விதத்தில் நாம் ஒருவேளை தாக்குதல்களுக்கு உட்படலாம், பழித்துரைக்கப்படலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அவர் நன்மையைத்தான் செய்தார். சென்ற இடங்களிலெல்லாம், பல இடங்களில் அவருக்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகளையும், ஏன் ஒரு சில இடங்களில் கல்லறியையும் கூட அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. ஆயினும் அவர் செய்த நன்மையான காரியங்கள் தடைபடவே இல்லை, நின்று போகவே இல்லை. இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட மக்கள் மத்தியிலும் அவருடைய நற்செயல்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த ரெண்டாவது வகையான கூட்டம் யார் என்று சொன்னால், பிறருடைய வாழ்க்கையில் நல்லது நடப்பதை விரும்பாதவர்கள். அற்புதமான காரியங்கள் அரங்கேறுகிற பொழுது அதை கண்டு மனம் பொறுக்காதவர்கள். மூன்றாவது வகையான கூட்டம் யார் என்று பார்க்கும் பொழுது, எட்டாவது இறைவசனத்திலே, இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர், இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இது ஒரு அற்புதமான கூட்டம். அற்புதங்களை கண்டு பெருமைப்பட்ட கூட்டம் அல்ல, அற்புதங்களை கண்டு துள்ளி குதித்த கூட்டம் அல்ல, மாறாக அற்புதத்தை கண்டு பயந்த கூட்டம். அன்புத்தாய் மரியாளை கப்ரியேல் தூதர் சந்தித்து, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே என்று வாழ்த்திய பொழுது அன்னை மரியாள் துள்ளி குதிக்கவில்லை, மாறாக அவள் கலங்கினாள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று கலங்கினாள். இந்த வாழ்த்துக்கு தான் தகுதியுடையவள்தானா என்று நினைத்து அவள் கலங்கினாள். இந்த அற்புதமான வாழ்த்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நான் என்ன பாக்கியம் செய்தேன் என்று சொல்லி கலங்கினாள். இதோ இந்த இடத்தில் நாம் இன்றைய நற்செய்தியில் காண்கிற இந்த கூட்டத்தினரும், ஒரு மனிதனுக்கு அற்புதம் நடந்த பொழுது அவர்கள் பொறாமைப்படவில்லை, உள்ளத்திலே பொறுமவில்லை, மாறாக அவர்கள் அச்சமுற்றனர். ஆண்டவர் நமக்கு இவ்வளவு பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்கிறாரே, இதற்கெல்லாம் நாம் தகுதியுள்ளவர்கள் தானா என்று ஒரு கலக்கம் அவர்களை பாதிக்கிறது. இதன் நிமித்தமாய் அவர்கள் செய்கிற செயல் என்ன என்று பார்த்தால், தொடர் பகுதியிலே, இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இந்த மூன்றாவது வகையான கூட்டத்தினர் ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைத்து உள்ளத்திலே தங்கள் நிலையை உணர்ந்து கலக்கமடைந்து தொடர்ந்து ஆண்டவரை இந்த அற்புதங்களுக்காக புகழ்கிற கூட்டமாக இந்த மூன்றாவது வகையான கூட்டம் காணப்படுகிறது. எனக்கருமையானவர்களே, ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு காண்பித்த இந்த மூன்று கூட்டத்தாரிலும் நாம் எந்த கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறோம்? முதலாவது வகை கூட்டம் சிரமம் எடுத்து மற்றவருடைய வாழ்க்கையில் நன்மையை செய்கிறது. இரண்டாவது வகையான கூட்டம் மற்றவருடைய வாழ்க்கையில் நன்மை நடப்பதை நினைத்து பொறாமைப்படுகிறது, குறை சொல்லுகிறது. மூன்றாவது வகையான கூட்டம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தங்கள் தகுதியற்றவர்கள் என நினைத்து கலங்கினாலும் தொடர்ந்து அவர்கள் கடவுளை போற்றி போல்கிறார்கள். இந்த அருமையான காலை வேளையில் இந்த மூன்று கூட்டத்தில் நாம் எந்த கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறோம் என்பதை நினைத்து, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை போற்றி போல்கிற அந்த அற்புதமான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்றும், மற்றவருடைய வாழ்க்கையில் நன்மை நடப்பதற்கு, மற்றவர்களை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருவதற்கு நாம் ஏராளமான சிரமங்களை எடுக்க வேண்டும் என்பதையும் நினைப்போம். ஒரு நாளும் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது
பொறாமை கொள்ளாதவர்களாய், அதை பற்றி குறை சொல்லுகிற மனநிலை இல்லாதவர்களாய் வாழ்வதற்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம். ஆண்டவருடைய அருள் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவதாக. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.